நாமக்கல்லில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மா மதிவேந்தன் ஆகியோர் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். பள்ளிக் கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளிகள், அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் உட்பட பல்வேறு பள்ளிகளில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற 16,560 மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்க்கும் பணி முடிவடைந்த நிலையில் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும், 2026 ஆண்டிற்குள் 19,000 பேர் நியமிக்கப்படுவதற்கு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பள்ளி வளாகத்தில் புகுந்து சேதப்படுத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார்.